முதலாவது என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் விளாடம் பிளாக் போர்டு என்ன கூடுதலாக செய்து வந்தது, அதுக்கப்புறம் க்ரீன் போர்டு வந்தது. ஆனால் மெல்ல கெட்டல் ஆக்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வெளிநாடுகள் அதுகளிலாம் நல்ல ஸ்கோர் பண்ணின விஷயம் இந்த ஸ்மார்ட் போர்டு. ஏன்னா விஷயங்களாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆக்களுக்கு, அதாவது இந்த விஷயம் தான் படிக்கிறதுலாம் சாதாரண ஒரு போயாக இருப்பார். ஆனால் கேம் அந்த சொஃப்ட்வேர் எழுதுறதுலாம் தொப்பலாக இருக்கும் அழிஞ்சியராக. ஆனால் இப்போ என்ன விஷயமும் ஒரு விஷுவலாக இருந்தால் அவர்களுக்கு கிரகிக்கிற தன்மை ஈஸியன்றதை கண்டுபிடிச்சு, அதுக்கு பிறகு அந்த தொழில்நுட்பங்களை பாவித்து ஸ்மார்ட் போர்டுன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க. அதுபோல் கிட்டத்தட்ட 10 இயர்ஸுக்கு மேல், 10 இயர்ஸுக்கு கூட. ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிற விட சில இடங்களில் இலங்கையிலே அதை விட அட்வான்ஸான ஸ்மார்ட் போர்டு நம்பி